ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் பிரகாஷ், நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு நிறையா வீடியோஸ் போட்டிருந்தேன். அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லாம் எப்படி யூடியூப்பை டவுன்லோட் பண்ணணும் எனக்கு சொல்லுங்கன்னு போய் கமெண்ட்டை நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. என்னோடய விண்டோஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் யூடியூப் வச்சுருக்கேன். ஸோ இதை மாதிரி எப்படி கொண்டு வரணும்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி யூடியூப் டவுன்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி அதை வந்து உங்களோட விண்டோ ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் உங்களுக்கு இந்த வீடியோலாம் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் இன்னும் நான் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணுவேன். மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, வாங்க இப்போ நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதை சொல்லித்தரேன். என்னோட ஸ்க்ரீனுக்கு போயாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மெயினான முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோம் வச்சிருக்கணும். நான் ஆல்ரெடி க்ரோமை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலாம், நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள், லிங்க் இருக்கும். அப்படி இல்லை மேலே காட்டில் ஐ பட்டனாகவும் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட க்ரோமை ஓப்பன் பண்ணுங்கள். க்ரோமை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரோமோட பேஜ் லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க, எனக்கு நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. இப்போ க்ரோம் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ மேலே வந்து சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் என்ன சர்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யூடியூப்னு சர்ச் பண்ணணும். இப்போ வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து டைப் பண்ணுறேன். யூடியூப்னு டைப் பண்ணாலே அங்கே youtube.com ரெண்டாவதாக கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த youtube.com நான் ஒரு கிளிக் கொடுக்கலேன். கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போகும். எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் வாக்ஸ்னு செகண்ட் சேனல் வச்சிருக்கேன், அதையும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மேலே கார்ட்ஸ் லைவ் பண்ணி தரேன், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இப்போ அங்கே கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 dots இருக்கா, அந்த 3 dots ஐக்கானை வந்து நீங்கள் ஒரு கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் கீழே போங்க. கீழே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மோர் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? இப்போ என்னோடய மவுஸ் வைக்கிறோம் பார்த்தீங்களா, மோர் டூல்ஸ்னு வச்சோடனே சைடில் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுதா, அதில் இப்போ உங்கள் மவுஸை நவுத்துங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஷார்ட்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா செகண்டா, அதை ஒரு கிளிக் கொடுங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் கொடுத்து காமிக்கிறேன். கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒன்று லோட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்னு அதுவே இருக்கும். இப்போ அடுத்து நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கே செகண்டாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதா, அந்த பாக்ஸில் டிக் கொடுத்துருங்க. உங்களுக்கு புதுசாக ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆகிற மாதிரி நீங்கள் அந்த பாக்ஸில் ஒரு டிக் கொடுத்துருங்க. பாக்ஸில் டிக் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கீழே போயிட்டு க்ரியேட்னு கொடுத்துருங்க. நீங்கள் க்ரியேட் கொடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு பேஜுக்கு போயிடும். இது வந்து யூடியூப் பேஜ் தான், இப்போ செப்பரேட்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ இதை போய் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்களா, அதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி வந்திருக்கும் யூடியூபோட ஐக்கான். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் பண்ண முடியாது, நீங்கள் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்லையும் சரி இல்லை கம்ப்யூட்டருக்கும் கொண்டு வரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிருங்க இந்த வீடியோவை. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ. இன்னும் நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நான் வீடியோஸ் பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செகண்ட் சேனல் இருக்குது விளாக் சேனல், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள்.